தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கும் கிராண்ட் சேலஞ்சஸ் கூட்டம் தொடக்க நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நியூசிலாந்து பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட ஜெசிந்தா ஆர்டனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பண்டிகைகளை மக்கள் வீட்டிலிருந்தபடியே பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல். சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்த தொடர் முயற்சிகள் அவசியம் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். முன்னூறு கிலோமீட்டர் தூர இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அழிக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் 4929 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தனர். புதிதாக 3914 பேருக்கு பாதிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.